लेकिन आज के बेटों को भूलो की नहीं करती कारण यही है कि हम बोलना चाहते हैं। गुड आफ्टरनून टू एवरीवन, कैसे हैं? मैं एक पॉइंट पर से ऐड करना चाहूंगी क्योंकि इतना टाइम कि आज एक पेरेंटिंग का सेशन रखा कि शायद वो कि आपके बच्चे इतने स्मार्ट हैं आप बोल सकते हैं। ये मेरी संपत्ति है, मेरे अधिकार के बिना मेरी बेटी क्या बोल सकती है? लेकिन सबसे किसी पेरेंट्स के मुंह से ये नहीं निकलता है कि ये नहीं क्या मेरी बेटी क्या ஜெயின் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சமுதாயம் இருக்குது, அதில் பூரா ஜெயின் ஆல் ஓவர் இந்தியா மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லா போய் சேர்ந்திப்பட்ட 12,000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. 12,000 ஃபேமிலி சேர்ந்து இது குடும்பம். இந்த குடும்பத்தில் புல்வானா ப்ராப்ளம் ஆகும்போது என்ன பண்ணணும்னு யோசித்தோம். ஸோ நம்ம 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா எல்லாம் தடையதே கேட்குறாங்க, அதுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒட்டுக்க ஏதோ பண்ணலான்னு யோசித்தோம். 24 மணி நேரத்தில் நாங்கள் 3 கோடி 2 லட்சம் ரூபா சேர்ந்துட்டோம். அது சேர்ந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கையில் பணம் வரணும். என்ன ஆகுதுன்னு சொன்னால் நிறைய சமுதாயத்தில் தனியாக தனியாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம், ஆனால் அவங்க சேர்ந்தா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லி. ஸோ நம்ம ஒரு இருத்தலாக பணத்தில் 3 கோடி சேர்ந்துட்டோம். சேர்ந்த அப்புறம் நம்ம ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் அங்கே பாம்பேயில் இருக்காங்க, நான் கோயம்புத்தூர் தலைவர், ஆல் இண்டியா தலைவர் மோதிலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ் மோதிலால் ஓஸ்வால் இருக்கார், அவர் தான் இப்போ ஓனர் தலைவர் ஆல் இண்டியாவுக்கு. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் தலைவர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சோன்னா, எங்கெங்கே ஊரில் எங்கெங்கே பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தவங்களை நம்ம கொடுக்கணும். கோயம்புத்தூர் பக்கத்தில் இவங்க வாலியாரில் ஒன்று இருக்காங்க, ஒன்று மதுரை பக்கத்தில் இருக்காங்க. ஸோ சுப்பிரமணியமோட வைஃப் இருக்காங்கல்ல கிருஷ்ணவேணி, அவங்க மதுரை பக்கத்தில் இருக்காங்க, இவங்க வந்து தமிழ்நாட்டு இவங்க கேரளாவில் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் கூப்பிட்டு அவங்க கையிலே 380,000 செக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 380,000 செக் வந்து அவங்களுக்கு தனியாக தனியாக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கே கொடுத்துக்கோ, அவங்க அக்கௌண்ட்டில் போகிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், டோட்டலாக அந்த நான் 3 கோடி வந்தது ஒவ்வொருத்தரையும் சிஆர்பிஎஃப் காரங்க இன்சார்ஜ் வச்சுட்டு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக கொடுத்துட்டோம். ஸோ எங்கே பணம் வந்தது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஒரு பணம் வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது என்னென்னா, குழந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை வந்து 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தை தான். ஸோ அவங்க ஃபேமிலிக்காக அவங்க எஜுகேஷனுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அதை யோசிச்சு, அவங்கக்கிட்ட லெட்டர் வாங்கி அவங்க சமுதாயத்துக்கு ஃபீஸ் எப்படி கட்ட முடியும்னு சொல்லி யோசிச்சு தான் பண்ணுறோம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னால், எந்த சமுதாயத்தையும் பணம் கலெக்ட் பண்ணாலும் எந்த ஒரு விபத்து வந்தாலும் நமக்கு என்ன பணம் அவங்க கரெக்டாக சேரணும், அதுதான் முக்கியம். அது சேரம் பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் கேரள தமிழ்நாட்டில் என்ன பேர் ஷீனா மஸ்னம்மாரின் ஹாரியான புல்வாம அட்டாக்கில் അദ്ദേഹം ഞങ്ങൾ വിട്ടുപോയി. വളരെ വിഷമമുള്ള കാര്യമാണ്. എന്നാലും എല്ലാവരും ഞങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്യുന്നു, ഇതിൽ സന്തോഷമുണ്ട്. ഇപ്പോൾ ഈ ജെയിൻ ഓർഗനൈസേഷൻ എനിക്കും മക്കളെയും സപ്പോർട്ട് ചെയ്തുകൊണ്ട് ഒരു നല്ല എമൗണ്ട് തന്നിട്ടുണ്ട്. താങ്ക് യു ജെയിൻ ഓർഗനൈസേഷൻ, ആൻഡ് താങ്ക് യു ഫോർ എവരി വൺ സപ്പോർട്ടിങ് മീ ആൻഡ് ഫാമിലി.